அனைவருக்கும் வணக்கம். நான் ரோஷி ஹரிந்த். கணவருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலவருக்கு தெரியாது. அப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்னா, என்டர்பிரனர்ஷிப் அண்ட் என்ன சுயதொழில் முயற்சி. சுயதொழில் முயற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்களாகவே சில ஜாப்ஸுகளை ஸ்டார்ட் பண்ணி, நாங்களாகவே கோஆர்டினேட் பண்ணி, அதை யூட்டிலைஸ் பண்ணி, அதிலேருந்து சில இன்கம் எடுக்கிற முறை தான் வந்து இந்த முயற்சி அண்மையு சொல்கிறேன் நினைக்கிறேன். சுயதொழில் அந்த வகையில் நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ கணவர் இப்போ எங்கள் வடமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கணவரில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. வேலை இல்லை திண்டாட்டம், வேணும் வேலை இல்லை, கவர்மெண்டில் வேலை இல்லை, டிகிரி முடித்து நான் வேலை இல்லை, அந்த போராட்டம் இந்த போராட்டம் வந்து டூ மெனி இஷ்யூஸ் வந்துருக்கு. இப்போ வேலை இல்லாதது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து கவர்மெண்ட் எல்லாமே வந்து இன்னொரு ஆளுங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், எதிர்பார்க்கக்கூடாது. நாங்களாகவே ஸ்டார்ட் பண்ணணும் சில ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், சின்ன சின்ன பிஸ்னஸ். இப்போ பெரிய பெரிய இதில் போகிறதில்லை. இப்போ கணவர் வந்து ஒரு ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் நல்ல ஸ்டாண்டர்டாக இருப்பீங்க. நீங்கள் அந்த ஸ்கில்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை ஒரு ஜாப்பாக மார்க்கெட் பண்ணி அதிலிருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கொள்ளணுமோ அதுகளை எடுத்து உங்களுக்கு கண்டு ஒரு சின்ன ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்கி கொள்வது தான் இந்த வந்து என்டர்பிரனர்ஸ், அந்த என்டர்பிரனர்ஷிப் அண்டு சொல்கிறேன். சரி, அப்போ இந்த கால யங்ஸ்டர்ஸில் வந்து சரியாக குறைவாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை, இந்த எனக்கு தொழில் தொடங்கணும் போல் இருக்குது, பட் எனக்கு என்ன செய்யணும் தெரியாது, என்னட்ட முதலீடு இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இந்த லீகல் இஷ்யூஸ் எப்படி வரமென்னு தெரியலை, எனக்கு இந்த இந்த சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு தெரியலை, என்னோட இந்த ஜப்பில் என்னென்ன இஷ்யூஸ் வருமென்னு எனக்கு தெரியலன்னு, இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட கேள்விகள் பயங்கள் இருக்கிறபடியே தான் கண இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ஓன் தொழில் முயற்சியில் நீங்கள் தொடங்குறீங்களே எனக்கு தெரியும். அப்படி ஏதாவது க்வெஸ்சன்ஸ், அப்படி ஏதாவது சப்போர்ட் தேவைன்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளவும். நாங்கள் ஏழுமான அளவு உங்களுக்கு தேவையான உதவியில் வந்து உதவியல் மீன் உங்களுக்கு தேவையான பேக்கப் சப்போர்ட்ஸ் வழி நடத்தல்களை வந்து நாங்கள் செஞ்சு தருவோம். நன்றி.